நாடு முழுவதும் தற்போதைய கொரோனா நிலவரம் குறித்து ஆய்வு செய்யும் மத்திய உயர்நிலைக் கூட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமை தாங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கொரோனா பாதிப்பு, நாட்டின் சுகாதாரத்துறையினரின் தயார்நிலை, மருத்துவ ஆக்ஸிஜன் கையிருப்பு, கொரோனா தடுப்பூசி உற்பத்தி மற்றும் விநியோகம் சார்ந்த விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. உலக அளவில் சில நாடுகளில் கொரோனா பாதித்து சிகிச்சையில் உள்ளவர்கள் எண்ணிக்கை உயர் அளவாக உள்ளது என்றும், இந்தியாவில் மகாராஷ்டிரா, கேரள மாநிலங்களில் தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை உயர்வாக உள்ள நிலையில் மெத்தன போக்குக்கு இடமில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. எனினும் கடந்த 10 வாரங்களாக வாராந்திர தொற்று பாதிப்பு வீதம் 3% குறைவாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், கொரோனா வைரசின் தோற்ற மாறுபாடுகள் மரபணு ஆராய்ச்சி மூலம் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கொரோனா அவசரகால நடவடிக்கை 2ம் தொகுப்பு திட்டத்தின் கீழ் குழந்தைகள் நலம், பராமரிப்பு, படுக்கை திறன்கள் அதிகரிப்பு குறித்தும் பிரதமர் ஆய்வு செய்தார். நாடெங்கும் கொரோனா தொற்று சோதனைகள் போதுமான அளவில் நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் வலியுறுத்தினார். நாடெங்கும் 433 மாவட்டங்களில் RT-PCR சோதனைகள் பொது சுகாதார அமைப்புகள் மூலம் நடத்தப்பட்டு வருவதாக பிரதமரிடம் தெரிவிக்கப்பட்டது.